சிங்கப்பெருமாள் கோவில் வீராபுரம் ஊராட்சிகளில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திமுக நாடாளுமன்ற வேட்பாளருக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கப்பெருமாள் கோவில் முக்கிய பஜார் வீதியிலும் வீராபுரம் ஊராட்சியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கா செல்வத்திற்கு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. வீராபுரம் குடியிருப்பு பகுதியில் வீடு வீடாக சென்றும் சிங்கப்பெருமாள் கோவில் முக்கிய கடை வீதியில் உள்ள கடைகளில் திமுக அரசின் சாதனைகள் மற்றும் மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை சாராயக்கடை இல்லாத தொகுதியாக மாற்றுவேன் என்று பாமக வேட்பாளர் வாக்குறுதி அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய வேட்பாளர் பாலு, அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை சாராயக்கடை இல்லாத தொகுதியாக மாற்றுவேன், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வலியுறுத்துவேன் போன்ற வாக்குறுதிகளை அளித்தார். மேலும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயகுமாருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று சைக்கிள் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜயகுமாருக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம், ஓபிஎஸ் அணி, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கூட்டணி நிர்வாகிகள் கட்சிகளுடன் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்தாரை பெரிய காளியம்மன் கோவில் பகுதியில் தேர்தல் பரப்புரை துவங்கினர். அப்போது வீடு வீடாக சென்று அமமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் எம் ஆர் ராஜேந்திரன், ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் டி டி கே காமராஜ், பாஜக நகர தலைவர் விநாயக சதீஷ், பாமக நகர செயலாளர் பிரவீன்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி வி எம் சுப்பிரமணியம், சுஜித் ஆகியோர் சைக்கிள் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் சிறுத்தையை விரட்டி சென்ற நாய்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை நகர் கூரைநாடு செம்மங்குளம் அருகே இரவு 11 மணிக்கு சிறுத்தை நடமாடியதை பார்த்ததாக சிலர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக காட்டுத்தீ போல் செய்தி பரவியதால் அப்பகுதியில் ஏராளமானோர் கூடினர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதுகுறித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையின் கால் தடம் இருப்பதைக் கண்டு சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக உறுதி செய்தனர். மேலும் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அச்சமடைந்த பொதுமக்கள் உடனடியாக விபரீதம் ஏற்படுவதற்கு முன்பு சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் 4வது தலைமுறையாக மின்சாரம் கிடைக்காமல் தவிக்கும் வழியலா கிராம மக்கள் வாக்கு கேட்டு யாரும் வர வேண்டாம் என ஊர் எல்லையில் வைத்துள்ள பேனரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகாவுக்குட்பட்ட பேச்சிப்பாறை அணை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் கடையார் பேரூராட்சி பகுதியில் வழியலா என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 4 தலைமுறைகளாக 200 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்குள் வாழும் மக்கள் 80 ஆண்டுகளாக இருளிலேயே வாழ்ந்து வருகின்றனர். மின்சாரம் இல்லாததால் செல்போன் உட்பட மின்சாரம் சார்ந்த பொருட்களை சார்ஜ் செய்வதற்கு பக்கத்து கிராமத்தை நாடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் வாக்கு கேட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் அளித்த வாக்குறுதியை மறந்து கொடுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலையும்
விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் இந்த கிராமத்தில் வாழும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் உள்ளவர்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறியுள்ளனர். அதேபோன்று அடிப்படை வசதி வழங்காததால் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் எந்த அரசியல் கட்சியினரும் ஓட்டு கேட்டு கிராமத்திற்குள் வர வேண்டாம் எனவும் கிராம எல்லையில் பேனரும் வைத்ததோடு பெருமுனையில் தேர்தலை புறக்கணிப்பதாக கோஷங்களையும் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.